அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ₹99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144449 9345044444. எம்ஆர்எல் ரியாலிட்டிஸ் நேச்சர்ஸ் என்க்ளேவ் கோஸ்டல் ஹெவன் தீம் பேஸ்ட் ரிசார்ட் வில்லா பிளாட்ஸ் ECR. மாதம் 10,000 வரை அஷர்ட் ரெண்டல் இன்கம். லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்டே அட் ரிசார்ட். 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். கால் 9962888888. கண்டிப்பா இதை பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணிடுவா. ஜஸ்ட் லைக் தட் இந்த ரெட் எடுத்து போடுங்க, இதை எடுத்து போடுங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் இருந்திருக்காது. இதுக்குள்ள இவ்வளவு மைன்யூட்டாக கலைநயமான ஒரு ஃப்ளாக் அப்படின்னு இதை சொல்லலாம். நான் தயாராகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது. இட்ஸ் வெரி பவர்ஃபுல் ரெட். எல்லாமே இந்த ரெட்டுக்குள்ள அடங்கும். இட்ஸ் அ பவர். இவர் வந்து நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை மீண்டும் இதில் திருப்பி எடுத்துட்டு வந்த ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஏன் இவர் இதில் ரெண்டு யானையை ஏன் வச்சாரு அப்படிங்கிறப்போ, இட்ஸ் அ மாஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன் பவர் அப்படிங்கிறது குறிக்கிறது. அதாவது சிவன் சக்தியை குறிக்கக்கூடியது தான் இந்த ரெண்டு யானை. இட்ஸ் அ பில்லர். இந்த யானை வந்து வெள்ளை கருப்பு யானை, உங்களுக்கு கருப்புன்னு இருக்கு இல்லையா, அதுவும் ஆப்பிரிக்கன் யானைன்னு சொல்றாங்க. ஆப்பிரிக்கன் யானைன்னு சொல்லப்படுது. இட் ஹாஸ் அ கிரே ஷேட். இந்த யானை வந்து போருக்கு போய் வரக்கூடிய ஒரு யானை. எப்படின்னா ஒரு ப்ராக்டிஸ், அது எல்லாமே ஞாபகத்தில் வச்சிருக்கும். எந்த திசையில ஓடணும், எங்க நிக்கணும், எல்லாமே இந்த யானைக்கு தெரியும் அப்படிங்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு பக்குவப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு யானை. நல்ல சூட்சமம் தெரிஞ்சவங்கள் வந்து ஒத்துக்கக்கூடிய விஷயம் 28 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது. தெளிவான விஷயத்தை கரெக்டா போய் சேர்க்கிறேன்னா வேர்ட்ஸுக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ இந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது, நட்சத்திரங்கள் அப்படின்னாலே வந்து நம்மளை கைட் பண்ணக்கூடிய விஷயங்களா தான் நம்ம நட்சத்திரங்களை பார்க்குறோம். யானைக்கு மட்டும்தான் சனியை வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் புல் பண்ணக்கூடிய ஒரு வலிமை உண்டு. அந்த சிகப்பு நட்சத்திரம், இட்ஸ் அ ரெட் ஜயண்ட் ஸ்டார் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். அப்போ அதோடைய எனர்ஜியும் அதோடைய பவரையும் இவர் வாங்கிக்கிறாரு. ஹிடன் சீக்ரெட்ஸ் எப்படின்னா, பொதுவாக விஜய் சாரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவரோட லைஃப்பில் எதுவுமே அவருக்கு சாதாரணமாக கிடைக்கல. பொதுவாக அவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணுறக்குள்ளேயே அவ்வளோ பெரிய ஒரு பூதாகாரத்தை சந்திச்சுட்டு தான் திரும்ப அந்த படம் ரிலீஸ் ஆகும். அப்பா மூலமாக தானே நடிக்க வந்தார், ரொம்ப ஈஸியாக தானே அவரால் வந்து எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சதுலாம் இன்றைக்கும் சொல்கிறாங்க. இல்லை, அது ஈஸின்னு சொல்ல முடியாது. அங்கேயும் அவங்கள்ட்ட ஒரு போராட்டம் இருந்தது இல்லையா, செவ்வாயை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறப்போ. இந்த முருகரோடைய எனர்ஜியும் அவர் வாங்கியிருக்கிறாரு. அப்போது இந்த முருகர் அப்படிங்கிறப்போ, இதுக்குள்ளே வந்து முருகரால் மட்டும்தான் நிறைய விஷயங்களை மாற்றக்கூடிய வகையிலையும் இருக்குங்கிறப்போ, போராட்ட குணம். இந்த மலருக்குன்னு ஒரு குணம் உண்டு. அதாவது இந்த சீடு இருக்கு இல்லையா, திரும்ப திரும்ப ரீஇன்கார்னேஷன், பிறந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இது. அப்போ இந்த கட்சி வந்து ஸ்டெபிளைஸாக எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கிற மாதிரியான ஒரு பொருளாக நான் இதை பார்க்குறேன். போட போட விதைச்சு விதை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இது விஜய் அப்படிங்கிற மட்டும் கிடையாது, இதில் பல விஜயை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த வாகை மலரை வந்து புத்தின்னு சொல்லுவோம். அப்போ அகெயின் அது வந்து விஷ்ணு. அபிஜித் நட்சத்திரம்ங்கிறது ஒரு விஷ்ணுவோட அவதாரத்தை தான் அந்த அபிஜித் நட்சத்திரம் சொல்லுது. அப்படிங்கிறப்போ இந்த காஸ்மிக் எனர்ஜியோடைய ஒரு பங்கு இவருக்கு தேவை அப்படிங்கிறத வந்து இந்த கொடி குறிக்கிறதா எடுத்துக்கலாம். இது என்னுடைய கருத்துன்னு பார்க்குறப்போ, இவர் கூட்டணி வச்சால் நல்லா இருக்கும், சேஃபாக இருப்பார். ஏன்னா இவருக்கு வந்து மறைமுக எதிரிகள் வந்து கண்டிப்பாக இவருக்கு அதிகம். ஸ்டடி இந்த யானை சொல்கிறதும் அதுதான். யானை நிதானமாக தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் அதோடைய ஒர்க்கு, யானையை வச்சு செய்யக்கூடிய ஒர்க்குன்னு பார்க்குறப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதைத்தான் இவர் பண்ணுறாரு. இவருக்கு வந்து அது ஒரு எனர்ஜி சோர்ஸாக மாறும். யானை கூட புலியோ சிறுத்தையெல்லாம் சேர வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதுதான் நான் வந்து மகம் பூரான ஒரு கொடி ட்ரையலுக்கு ஏற்றி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அது பௌர்ணமி. நல்ல ஒரு முழு பௌர்ணமியில் கொடி ஏற்றி பார்த்துட்டு, எப்படி இருந்தாலும் அது பப்ளிக் பார்த்துட்டாங்க. இன்னும் தனியாக ஒரு ட்ரையல் இருக்க போகிறது கிடையாது. அப்போ அந்த ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிட்டார், ட்ரையல் மாதிரி செஞ்சிட்டார். கூடாது கூட்டணியாக போகலாமா வேணாமா, ஆனால் அவர் கூட்டணியாக போனால் பவர் இன்க்ரீஸ் ஆகும், பவர் இன்க்ரீஸ் ஆகும், ஜொலிக்க முடியும் அவரால். இவருக்கு ஒரு கூட்டணி தேவை தான். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், காண்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருதான அணிந்திருக்கிறார் ரைட்டர் மற்றும் ஆஸ்ட்ராலஜி ஆய்வாளர் மரியாதைக்குரிய ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நரவணமா இருக்க, மிக்க மகிழ்ச்சி. உங்ககிட்ட நான் வந்து இது வரைக்கும் பாலிடிக்ஸ் பத்தி பேசுனதே கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம சேனலே வந்து ஒரு பொலிட்டிசைஸ்டு சேனல் தான் மேம். நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் பற்றி பேசலாமான்னு உங்கள்கிட்ட கேட்டப்ப
பட் அதுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா பேசலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு மக்களும் பார்க்கலாம் நீங்களும் பார்க்குறீங்க. இது வந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்திய அவருடைய கட்சி கொடி. ஸோ அந்த கட்சி கொடி அறிமுகப்படுத்தின பிறகு நிறைய அரசியல் தொடர்பான விவாதங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் சைமல்டேனியஸாக விஜயினுடைய ராசி எப்படி இருக்கும், நட்சத்திரம் எப்படி இருக்கும், அவருடைய ஆளுமை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேச்சுமே ரொம்ப நாள் இருந்துகிட்டு இருக்கு. நாட் ஓன்லி ஃபார் விஜய், ஃபார் எவ்ரிபடி, எவ்ரி பொலிட்டிஷனும் அது மாதிரி பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு கியூரியாசிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கொடி பின்னாடி ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ ஃபஸ்ட் அந்த கொடியை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். இந்த கொடி பின்னாடி ஏதாச்சும் விஷயங்கள், மர்மங்கள் அடங்கியிருக்குதா? ஏன்னா மூணு விதமான கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டு யானை இருக்குது, 28 ஸ்டார்ஸ் இருக்குது, ஸ்டார்ஸ்க்குள்ளே சில நிறங்களை வச்சுருக்கிறாரு. எல்லாம் ஐடியாலஜியை உணர்த்துதா இல்லை ஏதாவது பின்னாடி வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்குது? அவங்க பார்வை என்ன இதில்? இல்லை, இது வந்து ரொம்ப பிளான் பண்ணி, அதாவது பிளான் பண்ணி அப்படிங்கிறத விட நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் அவர் இதை உருவாக்கியிருக்கிறாரு அப்படின்னே சொல்ல முடியும். ஏன்னா பெரும்பாலும் அதை ஜென்ரலாக எனக்கு வந்து அரசியல் பேசணும் அப்படின்னா எனக்கு ஒரு தயக்கம் எப்போவுமே உண்டு. ஏன்னா அதுக்குள்ளே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அது ஒரு கடல் மாதிரி விவாதமாகவே கூட மாறக்கூடும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நான் எப்படி இதை பார்க்குறேன் அப்படின்னு நான் சொல்லலாம். ஒரு தனிப்பட்ட கருத்தாக கூட இதை நம்ம சொல்லலாம், பட் கொஞ்சம் ப்ரூஃபோடு சொல்ல முடியும். இப்போது இந்த ஃப்ளாக் நம்ம பார்க்குறப்ப டார்க் ரெட் ஒன்று இருக்குது, ஓகே, அதை விட மெரூன் ஒன்று தெரியும். இதில் அந்த ரெண்டு ரெட்டு, ஒரு இந்த ரெண்டு ரெட்டு ஒரே ரெட் கிடையாது, இந்த ரெட்டே கொஞ்சம் வேறுபட்டு தான் இருக்குது. அதாவது சிகப்பு அப்படிங்கிறப்ப நிறைய விஷயத்தை குறிக்கக்கூடியது சிகப்பு அப்படின்னு. அதாவது நான் ரெடியாக இருக்கேன், எதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன், நான் தயாராகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது. இட்ஸ் வெரி பவர்ஃபுல் ரெட் அப்படிங்கிறது. இனி ஒன்று, ரெட் என்ன பண்ணும், சில டைம் நம்மளை சிந்திக்க விடாமல் செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரு ரௌத்ரம் எல்லாமே இந்த ரெட்டுக்குள்ளே அடங்கும். இட்ஸ் அ பவர் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதுக்கு கீழே மெரூன் காட்டப்பட்டிருக்கு. எங்கே மெரூன் அப்படின்னா இன்னும் ஆராய்ச்சி பண்ணுனா தெரியும், இந்த ரெட்டுக்கும் இன்னொரு ரெட்டுக்கும் ஸ்லைட் ஒரு வேரியேஷன் தெரியுது. மெரூன் அப்படிங்கிறது இந்த ரெட்டோட இன்னொரு மெச்சூரிட்டி லெவலை சொல்லக்கூடியது. அதாவது நான் காத்திருந்து, நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இந்த வேகத்தை நிதானப்படுத்துறது தான் அந்த மெரூன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுது. ஸோ அப்படி இதை பார்க்கலாம். அவரோட பொலிட்டிக்கல் பாத்துக்கே வந்து செட் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், இது வந்து இது அது அவர் செட் ஆகிறார், அவர் தயாராகிறார் அப்படிங்கிறது நான் கிளியராக தெரியுது. இவ்வளோ யோசிச்சு வச்சிருப்பாரு கண்டிப்பாக. இதை பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணிடுவார், ஜஸ்ட் லைக் தட் இந்த ரெட் எடுத்து போடுங்க, இதை எடுத்து போடுங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் இருந்திருக்காது. இதுக்குள்ளே இவ்வளவு மைன்யூட்டாக கலைநயமான ஒரு ஃப்ளாக் அப்படின்னு இதை சொல்லலாம். ஏன் கலைநயம்னு சொல்கிறீங்க? ஏன்னா இவர் வந்து நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை மீண்டும் இதில் திருப்பி எடுத்துகிட்டு வந்த ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நான் இன்னும் டீப்பாக போய் இதில் பார்க்குறேன், நான் இன்னும் என்னுடைய அனலைசஸ்லாம் வச்சு அதை தொன்று தொட்டு நான்கு யுகங்கள் இருந்தது இல்லையா, இந்த நான்கு யுகத்தையுமே இதில் நான் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நான்கு யுகங்கள் அப்படின்னா அந்த கிரேதா யுகம், இப்போ இருக்கிறது நம்ம கலியுகம், அந்த மாதிரி ஒவ்வொரு யுகங்கள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போனால் அது டீட்டெயிலாக போயிடும். அந்த யுகங்களில் எல்லாருமே எல்லாத்துலேயுமே வந்து யானைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் யானைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஏன் இவர் இதில் ரெண்டு யானையை ஏன் வச்சாரு அப்படிங்கிறப்போ, இட்ஸ் அ மாஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன் பவர் அப்படிங்கிறது குறிக்கிறது. அதாவது சிவன் சக்தியை குறிக்கக்கூடியது தான் இந்த ரெண்டு யானை. இட்ஸ் அ பில்லர், யானைங்கிறது பில்லர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது குறிக்கப்படுது. இன்னொன்று, இந்த யானை வந்து வெள்ளை வெள்ளை கிட்டத்தட்ட கருப்பு, உங்களுக்கு கருப்புன்னு இருக்கு இல்லையா, அதுவும் ஆப்பிரிக்கன் யானைன்னு சொல்றாங்க, ஆப்பிரிக்கன் யானைன்னு சொல்லப்படுது. இட் ஹாஸ் அ கிரே ஷேட், அதாவது கிரே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கருப்பும் ஒரு வெள்ளையும் கலந்தால் ஒரு கிரே ஷேட், கிட்டத்தட்ட ஒரு வெள்ளை யானை வந்து சாம்பல் நிறத்துக்கு மாறக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த வெள்ளை. அப்போது இந்த வெள்ளை யானையை இது குறிப்பிடுறாங்க. இந்த வெள்ளை யானைன்னு நினச்சிதான் அவர் அதை பண்ணியிருப்பார். இது வெள்ளை யானையாக தான் இது இது வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் கண்டறியப்படலாம். ஏன் அப்படின்னா வெள்ளைங்கிறது பியூரிட்டி, நான் ரொம்ப சுத்தமாக, நான் நல்ல ஒரு சுய சிந்தனையோடு நான் இந்த ஆட்சியை நடத்த போகிறேன்னு சொல்கிற மாதிரி. இன்னொன்று, யானைக்கு வந்து ஞாபக சக்தி ரொம்ப அதிகம், புத்தி கூர்மையுள்ள ஒரு விலங்கு அது, ஞாபக சக்தி. அப்போ யானை என்ன செய்யும் அப்படின்னா நிறைய விஷயங்களை சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்கும். சேகரித்து வச்சு எப்போ எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ. இப்போது இந்த யானை வந்து சில பேர் சொல்கிறாங்க இது மதம் பிடித்த யானையாக இருக்கலாம், கிடையாது, இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணப்பட்ட ஒரு யானை. அந்த யானை வந்து போருக்கு போய் வரக்கூடிய ஒரு யானை எப்படின்னா ஒரு ப்ராக்டிஸ், அது எல்லாமே ஞாபகத்தில் வச்சுருக்கும், எந்த திசையில் ஓடணும், எங்கே நிற்கணும், எல்லாமே இந்த யானைக்கு தெரியும் அப்படிங்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு பக்குவப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு யானை அப்படின்னு இதை
சொல்ல முடியும். அப்போது வெள்ளை அப்படிங்கிற இந்த வெள்ளையை நம்ம குறிக்கிறப்போ என்ன வருது அப்படின்னா, நம்மளுடைய பாடியில் இருக்க சக்கரங்களையும் இது குறிப்பிடுது, சகஸ்ர சக்கரத்தையும் குறிப்பிடுது. சகஸ்ர சக்கரங்கிறது வெள்ளை அப்படிங்கிற சக்கரத்தை, அது க்ரௌன் சக்கரா அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது இது வாகை சூடுற மாதிரியான ஒரு க்ரௌன் சக்கரா அப்படிங்கிறப்போ, இந்த சக்கராவை நம்ம அடையணுன்னா நிறைய விஷயங்களை கடந்து வந்து அந்த அட்டைனிட்டி வந்தால் தான் அந்த வாகையை நம்மளால் சூட முடியும், அந்த சக்கராவை நம்மளால் சூட முடியும் அப்படிங்கிறனால வெள்ளை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. மஞ்சள் நடுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு, சென்டரில் இருக்கு மஞ்சள் நிறமும் வந்து நம்மளுக்கு வந்து அநாகத சக்கரத்தை குறிப்பிடக்கூடியதாக வருது. அதுவும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்து, அதாவது மனசாட்சிப்படி நான் சிந்திக்கிறேன்னா, மனசாட்சிப்படி நான் விஷயங்களை செய்கிறேன்னா அப்படிங்கிறது ஒரு பாலம் மாதிரி அமையிறது. அதுதான் இந்த ரெட்டுக்கும் நடுவில் ஒரு பாலமாக இருந்து அமைஞ்சு அந்த விஷயத்தை கரெக்டாக திங்க் பண்ண வைக்கிறது. அப்போது இந்த ஸ்டார்ஸ் பார்த்தா 28 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்குறாரு. 28 இருக்குது இல்லையா? 28 ஏன் இருக்குது? ஏன்னா பொதுவாக 27 சொல்லுவாங்க. நம்மளுடைய ஊடகத்தில் நீங்கள் ஒரு பேட்டி கொடுக்கும்போது, இல்லைப்பா 28 ஸ்டார்ஸ்னு சொல்லி ஒரு அபிஜித்னு ஒன்று சொன்னீங்க, என்ன காரணம் இது 28 இருக்குது, ஏதாவது ஐடியா கொடுத்தீங்களா? 28 அப்படிங்கிறது நல்ல சூட்சமம் தெரிஞ்சவங்கள் வந்து ஒத்துக்கக்கூடிய விஷயம், 28 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது. இதில் நட்சத்திரங்களை பற்றி சொல்லும்போது வேறு இது போன்ற நட்சத்திரங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ இந்த நட்சத்திரங்கள் பார்க்குறப்போ சதய நட்சத்திரம், இந்த சதய நட்சத்திரம்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் இவருக்கு உதவி செய்கிற மாதிரி, கைடன்ஸ் பண்ணுற மாதிரி இதில் அவர் காட்டியிருக்கிறாரு. அப்போ அந்த சதயம் நட்சத்திரம் பார்க்குறப்போ ரவுண்டாக தெரியும், அது ஒரு சர்க்கிள் மாதிரி அப்படின்னு இருக்கும். ஆனால் நல்ல கவனிச்சு பார்க்குறப்போ அந்த சதயம் நட்சத்திரத்தை சுற்றியே 100 நட்சத்திரங்கள் இருக்கும். ஏன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு, சதயம் நட்சத்திரத்துக்கு உண்டான குணம் அது, எல்லாத்தையும் பொறுமையாக இருந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்கங்கிற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் அது ரிலீஸ் பண்ணுற எனர்ஜி வேறு மாதிரி இருக்கும். அதுதான் அந்த சுற்றி இருக்கிற 100 சின்ன சின்ன நட்சத்திரங்கள், அதுலேயும் ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். செஞ்ச தவறுகளாகட்டும் நல்ல விஷயங்களாகட்டும், கர்மாங்கிறப்போ நல்லது கெட்டது ரெண்டும் கலந்து வரப்ப இது எல்லாத்தையுமே இவர் சேகரிக்கிறார், இந்த கர்மாக்களை சேகரிக்கிறார். இந்த கர்மாக்களை வாங்கி இந்த கர்மா எனர்ஜியை எப்படி நம்ம ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப, திருத்தம் தான் கர்மா, செஞ்ச தவறுகளை திருத்தக்கூடியது கர்மா, இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி புதுவிதமான ஒரு அமைப்பை காட்டக்கூடியது கர்மா அப்படிங்கிறப்போ, அதனால தான் இந்த கேப். ஓகே, இந்த கர்மா மாறக்கூடும். ஏன் மக்களுக்கே மாறலாம், என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ இல்லை என்ன ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்குறீங்களோ, ஒரு புது வகையான ஒரு விஷயத்தை உருவாக்குறது தான் கர்மா, புது கர்மா அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். இதே மாதிரி இப்போ நீங்கள் இதில் சொல்லும்போது, ஏற்கனவே என்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தீங்க, ஆக்சுவலி ரிப்பீட்டிவ் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் இதில் இருக்கு, வாய்ப்பு இருக்குது, இருக்குதுன்ற மாதிரி சொன்னீங்க, அது என்ன ஆக்சுவலி? அது ரிப்பீட்டட் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் அப்படிங்கிறப்போ எல்லாமே இந்த ஸ்டார்ஸ் இதில் ரிப்பீட் ஆகிருக்கும். இது இதுக்குள்ளே இருக்க யானையும் யானை ரெண்டு இருக்குது, இதை ரிப்பீட்டட் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன், அதாவது ஒரே சின்னத்தை இதுக்குள்ளே வைக்கல. ஏன் 28 நட்சத்திரம் ஏன் இப்படி வைக்கிறாங்க, ஏன் இந்த நிதானம், ஏன் இது இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ, இது இந்த இந்த அமைப்பு எதை குறிக்குது அப்படின்னா, இதை வந்து கர்மாவோட நம்ம கனெக்ட் பண்ணுறோம். பாஸ்ட் கர்மாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம செஞ்ச நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்ங்கிறப்ப இந்த கர்மா வந்து இது இது மக்களுடைய கர்மான்னு கூட சொல்லலாம். இப்போ நடந்துக்கு இப்போ நடந்துட்டுருக்க ஒரு அரசியல் விஷயத்தையும் நம்ம இதில் சேர்த்து சொல்லலாம். அப்போ இந்த கர்மாஸ் எல்லாம் சேர்த்து வரப்போ எக்ஸிக்யூஷன் 2 வருஷம் கழித்து சேலஞ்சஸாக மாறும். ஏன்னா நீங்கள் வாக்குகள் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ என்னென்ன விஷயத்தை நான் மாற்ற போகிறேன்னு சொல்கிறப்போ அது ஒரு சேலஞ்ச். அப்போது இந்த சேலஞ்சை குறிக்குது, இந்த சேலஞ்சை குறிக்கிறதும் இந்த சதய நட்சத்திரம் தான். ஓகே, எல்லா விஷயத்தையும் உள்வாங்கும், கர்மாவை அனுபவித்து அதுக்கப்புறம் தான் வெளிப்படுத்தும் சதயம். அப்போது இந்த சதயத்தோட ஹெல்ப் இங்கே இருக்கிறப்போ சேலஞ்சஸாக மாறுறப்போ ஒரு ஒரு தர்மத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு தர்ம நியாயத்தை நான் குறித்து இதில் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இதில் எடுத்துக்கலாம். இன்னொன்று, இந்த நட்சத்திரத்தில் வந்து ப்ளூ கலர் உள்ள கொடுத்திருப்பார், குறிப்பிட்டிருக்கும் கலர்ஸ் இதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ், இந்த ஸ்டார் குலர் சில கலர் வேரியேஷன், சும்மா கலர் அடிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரிலாம் இது பண்ணல. அப்போ இந்த ப்ளூ கலர் குறிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா விசுதி சக்கரம்,
பொலிட்டிக்கல் ஐடியாலஜின்னு சொல்கிறாருங்க. ப்ளூனா வந்து பட்டேல் சமூக மக்களோட விடுதலை, பச்சைனா சிறுபான்மை இஸ்லாமிய சகோதரர்களுடைய விடுதலை, இவங்களெல்லாம் அரவணைக்கணுங்கிறதுக்காக அந்த நேரத்தை வச்சிருக்காருன்னு இன்றைக்குமே சொல்கிறாங்களே. இருக்கட்டும், இது எல்லாமே இன்டர் கனெக்டட் தானே, நான் எல்லாமே நம்ம கனெக்டடுன்னு தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்தாலும் இன்டென்ஸாக ஒரு ஒரு பவராக நம்ம போய் யோசிக்கிறப்போ, இப்போ இந்த ப்ளூ எதை குறிக்குதுங்கிறப்பாக விஷுதி சக்கரத்தை குறிக்குது. விஷுதி சக்கரங்கிறது கம்யூனிகேஷன். ஓகே, நாம் தெளிவான விஷயத்தை கரெக்டாக போய் சேர்க்குறேன்னா வேர்ட்ஸுக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி. அப்போது இந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது, நட்சத்திரங்கள் அப்படின்னாலே வந்து நம்மளை கைட் பண்ணக்கூடிய விஷயங்களாக தான் நம்ம நட்சத்திரங்களை பார்க்குறோம். அப்போது இந்த ப்ளூ கலர் ஸ்டார் சரியான முறையில் சரியான வாக்கை எடுத்துகிட்டு போய் கைட் பண்ணி என்ன மாதிரியான ஒரு ஒரு அட்ராக்ஷனை அந்த க்ரௌடுக்கு கொடுக்க போகுது, அந்த க்ரௌடு எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை வாங்க போகிறாங்க அப்படிங்கிறப்போ, இது ஒரு எனர்ஜி பாசிங். அதுதான் அந்த ப்ளூ கலர் அப்படிங்கிறத வந்து குறிக்குது, அந்த விஷுதி சக்கரத்தை குறிக்குது. த்ரோட் சக்ரா, தர்மத்தை நான் பேச போகிறேன், தர்மமாக நான் இருக்க போகிறேங்கிற விஷயத்தை உண்மை. இன்னும் சொல்ல போனால் த்ரோட் சக்ராங்கிறது உண்மையை பேசுறது, எந்த டிரான்ஸ்பெரன்சியும் வித் டிரான்ஸ்பெரன்சியோட பேசக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். நம்ம மிச்சத்துக்குலாம் வந்து பச்சை அடிச்சிருக்காரு, நீங்கள் அஞ்சே அஞ்சுக்கு தான் வந்து நீளம் இருக்குது, மிச்சத்துக்குலாம் பச்சை தானே இருக்குது. உங்களுக்கு சுக்கரனோட தான் வேணும் இல்லையா? சுக்கரன் அதாவது இதுக்குள்ளே வந்து சுக்கரன் இருக்கிறார், இதுக்குள்ளே சனி இருக்கிறார், இது இதுக்குள்ளே குருவும் இருக்கிறார். இப்படி எல்லாத்தோடைய எனர்ஜிஸையுமே இவர் வந்து வாங்கியிருக்கிறார். அப்போது இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்கிறப்ப டிரான்சாக்ஷனல் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, இதுக்கு பணமும் நம்மளுக்கு தேவை. டிரான்சாக்ஷனல் அப்படிங்கிறப்போ இது அவருக்கான பணம் அப்படி கிடையாது, இந்த பொருளாதாரத்தை நான் மேம்படுத்த போகிறேன், இல்லை மாற்ற போகிறேன், இல்லை அதிகப்படுத்த போகிறேன், ஒரு புதிய பாதையை நான் காட்ட போகிறேன் அப்படிங்கிறத தான் வந்து இந்த க்ரீன் கலர் டிரான்சாக்ஷனல் சொல்லப்படுது. இந்த டிரான்சாக்ஷனல் என்ன ஆகுனா டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறும். டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது என்னது, மக்களுடைய லைஃப்பை நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறேன், இந்த பொருளாதார நிலையை நான் உயர்வுபடுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இதில் காட்டப்படுது. அப்போது இந்த ரெண்டு யானைகளுக்கு நம்ம திரும்ப வரோம் அப்படின்னா, யானைங்கிறது தர்மத்துக்கு கட்டுப்படும், தர்மராஜா அப்படின்னு சொல்லப்படுது. யானைகள் ரெண்டு யானை நிற்கிதுனாலே அது தர்மத்துக்கு, தர்மராஜா வாங்க தர்மராஜான்னு கூட சொல்லுவாங்க யானைகளை. அப்போது இந்த யானைகள் வந்து இந்த ரெண்டு யானைன்னு மட்டும் பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம், ஏன்னா இந்த ரெண்டு யானைக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குன்றீங்க. ஏன்னா இந்த போருக்கு போகிறப்ப ஆகட்டும், இப்போ நான் சில ரிசர்ச்சஸ்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த அனுநாக்கிஸ் பற்றிலாம் நம்ம பேசுகிறப்ப வந்து அனுநாக்கி காலத்துக்கு அப்புறம் ரெப்டிலியன்ஸ் வந்தாங்க, இன்னும் ரெப்டிலியன் மனிதர்கள் ரெப்டிலியன்ஸ் வந்து மனிதர்களோடு மிங்கிளாகி ஒரு ஆளும் வர்க்கத்தில் இருக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று அவங்கள ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக கூட பார்க்கப்படுது. அப்படிங்கிறப்போ இந்த யானைக்கு என்ன ஒரு திறன் உண்டு அப்படின்னா, யானைக்கு மட்டும்தான் சனியை வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸில் புல் பண்ணக்கூடிய ஒரு வலிமை உண்டு. அப்போது இது என்ன பண்ணும், இந்த சனியை இவருக்கு அடங்குவாங்க அப்படின்னா, இந்த யானைக்கு ஏன் அடங்குவாங்கன்னா, அது தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடியது. சனி பகவான் வந்து நியாயக்கடவுள். அப்போது இந்த தர்மத்துக்கு கட்டுப்படுறப்போ சனி பகவானும் இங்கே வந்து உதவி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இதில் காட்டுது. அப்போது இந்த ரெப்டிலியன்ஸை அடக்கக்கூடியது, ஒரு காலத்தில் அந்த ரெப்டிலியன் வார்லாம் போகிறப்போ யானைகளில் போய் அந்த ரெப்டிலியன்ஸை அடக்குனதாக ஒரு வரலாறு உண்டு. அப்போது அது என்னன்னு சொல்லப்படுதோ ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த ஆரியன்ஸ் அப்படிங்கிறது இந்த ரெட் கலரோடைய குறிக்கக்கூடியது. இட்ஸ் அ பிரைட் ஸ்டார், ரெட் கலர். இந்த ரெட் கலர் இதுக்கு பிரைட் ஸ்டார் அப்படிங்கிறப்போ நம்மளால் வெறும் கண்ணாலே பார்க்க முடியும் அந்த சிகப்பு நட்சத்திரம். இட்ஸ் அ ரெட் ஜயண்ட் ஸ்டார் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். அப்போ அதோடைய எனர்ஜியும் அதோடைய பவரையும் இவர் வாங்கிக்கிறாரு. இது ஏன் இவர் இந்த அளவுக்கு தீவிரமாக இப்படி ஒரு கலைநயத்தோட ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா, என்ன ஹிடன் சீக்ரெட்ஸ் நினைக்கிறீங்க இது உள்ள வந்து, அதான் என்ன சீக்ரெட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஹிடன் சீக்ரெட்ஸ் எப்படின்னா, பொதுவாக விஜய் சாரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவரோட லைஃப்பில் எதுவுமே அவருக்கு சாதாரணமாக கிடைக்கல. ஒரு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களுமே ஒரு போராட்டம் பண்ணி கிடைச்ச ஒரு அமைப்பு தான் இவரோட அமைப்பு. அப்போது பொதுவாக அவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணுறக்குள்ளேயே அவ்வளோ பெரிய ஒரு பூதாகாரத்தை சந்திச்சுட்டு தான் திரும்ப அந்த படம் ரிலீஸ் ஆகும். பட் ஆனால் அப்பா மூலமாக தானே நடிக்க வந்தார், ரொம்ப ஈஸியாக தானே அவரால் வந்து எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சதுலாம் இன்றைக்கும் சொல்கிறாங்க. இல்லை அது ஈஸின்னு சொல்ல முடியாது, அங்கேயும் அவங்கள்ட்ட ஒரு போராட்டம் இருந்தது இல்லையா. அவங்க எடுத்தவனும் ஒரு பெரிய பணக்காரர்களாக அப்படிலாம் வரல, உழைப்பால் உயர்ந்தவங்கன்னு அவங்கள சொல்லலாம். அப்போ அதுக்குள்ளேயே அவங்கள்ட்ட ஒரு போராட்டம் இருக்குது. அவங்க ஃபேமிலிக்குள்ளே பார்த்தாலும் ஒரு பர்சனல் லைஃப் பார்த்தாலும் ஒரு போராட்டம் இருக்குது. ஸோ எதுவுமே அவருக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் இந்தாங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக அவருக்கு எந்த விஷயமே நடக்கலை. அவர்கிட்ட ஒரு யுத்தம், ஏன்னா கடகம், அவர் வந்து கடக ராசி, துலாம் லக்னம், அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப இது எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நத்திங் இஸ் ஈஸி.
Okay. இப்போ இந்த கடகம் அப்படின்னு நான் பேசுறப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, இந்த நட்சத்திரங்கள்ல வந்து இவர் கார்த்திகை நட்சத்திரத்தையும் வந்து உள்ள ஒரு வெச்சிருக்கிறார். இதுக்குள்ள அது எப்படி சொல்றீங்க? அதுக்கான சிம்பிள்ஸ் உள்ள இருக்கா? ஆமா, அதுக்கான சிம்பிள்ஸ், அதுக்கான கலர்ஸ் இந்த பக்கத்துல இருக்கிறப்ப அந்த சிம்பிள்ஸ் அதுல இருக்கு. இப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரம்ங்கிறது பாத்தீங்கன்னா, எப்பயாவதுதான் வந்துட்டு போகக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது. முருகரை குறிக்கக்கூடியது, சிகப்புங்கிறது மார்ஸ், மங்கள்யானை குறிக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க, செவ்வாயை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறப்போ இந்த முருகரோடைய எனர்ஜியும் அவர் வாங்கியிருக்கிறாரு. அப்போது இந்த முருகர் அப்படிங்கிறப்போ இதுக்குள்ளே வந்து முருகரால் மட்டும்தான் நிறைய விஷயங்களை மாற்றக்கூடிய வகையிலையும் இருக்குங்கிறப்போ போராட்ட குணம், கடகத்துக்கே உண்டான ஒரு போராட்ட குணம், அது வந்து முருகருக்கே உண்டான ஒரு குணம், கையில் ஒரு ஆயுதம் இருக்கும் அப்படிங்கிறப்போ எதிர்ப்பாளர்கள் கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கிறப்போ இவ்வளோ எனர்ஜிஸும் அவருக்கு தேவைப்படுது. இந்த யூனிவர்ஸ், அதாவது மக்கள் தான் இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காஸ்மிக் எனர்ஜி மக்கள்கிட்ட என்ன விஷயம் எப்படி போய் சேரப்போகுது அப்படிங்கிறப்போ, ட்விஸ்ட் ஆக போகிறாங்களா இல்லை சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக புரிய போதா, இந்த மக்கள் சக்தி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதே தெரியாதப்போ, இதை இதுக்குள்ளே இவ்வளோ விஷயத்த ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி ஃப்ளாகில் கொண்டு வந்துட்டார். இப்போ இந்த வாகை மலர் அப்படிங்கிறத நம்ம வாகை மலர் புறநானூரில் வந்து ஒரு வெற்றி சுடுபவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மலர் அப்படிங்கிறது தான் நம்ம தமிழர்களுடைய இலக்கியங்கள்லேயே இருக்குது. ஓகே, இந்த இலக்கியத்தை வந்து இவர் இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அதாவது கல்ச்சரும், இந்த கல்ச்சரை வச்சு நான் மாடர்னைசேஷனாக இந்த மக்களை ஆக்க போகிறேங்கிற ஒரு விஷயத்தை பிளெயினாக சொல்கிற மாதிரி இருந்தாலும், இந்த மலருக்குன்னு ஒரு குணம் உண்டு. அதாவது இந்த சீடு இருக்கு இல்லையா, திரும்ப திரும்ப ரீஇன்கார்னேஷன், பிறந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இது. அப்போ இந்த கட்சி வந்து ஸ்டெபிளைஸாக எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கிற மாதிரியான ஒரு பொருளாக நான் இதை பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இந்த பூ வந்து, இந்த பூவுமே ஒரு போராளி தான். பூவே ஒரு போராளி தான். அப்போ இது எப்படின்னா, போட போட விதைச்சு விதை வந்துகிட்டே இருக்கும். அப்போ இது விஜய் அப்படிங்கிற மட்டும் கிடையாது, இதில் பல விஜயை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது அவருடைய அந்த என்ன சொல்றது, அந்த நாம்ஸா, அவருடைய அந்த கொள்கைகள் நம்ம சொல்றோம்ல, அந்த கொள்கைகள் வந்து மலர்ந்துகிட்டே இருக்கும். இங்கே ஒருத்தர் இல்லைன்னா மறுபடியும் இன்னொருத்தர் அதே மாதிரி உருவாவார். இந்த கட்சி வந்து மீண்டும் மீண்டும் எழுந்துக்கிட்டே இருக்கும், உருவாய்கிட்டே இருக்கும்னு சொல்கிறது தான் இந்த வாகை மலர். இன்னும் சொல்ல போனால் இந்த வாகை மலரை வந்து புத்தின்னு சொல்லுவோம். இது புத்தியை குறிக்கக்கூடியது. இதுக்குள்ளே இருக்க இந்த கலர்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து புத்தி. அப்போது இந்த யானை, இந்த மலர், இதெல்லாம் புத்தியையும் சித்தியையும் குறிக்கக்கூடியது. எல்லாமே நான் கரெக்டாக ஆராய்ஞ்சு என் புத்தி கூர்மையை கரெக்டாக யூஸ் பண்ணி நான் சரியாக செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். அப்போது இதில் வந்து இவர் இந்த 28 நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, நான் ஸ்பெசிஃபிக்காக சில நட்சத்திரங்களோடைய ஒரு கைடன்ஸ் கூட, ஒரு ஹெல்ப்புங்கிறத விட ஒரு கைடன்ஸ் இவர் எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லலாம்னா, ரோகிணி நட்சத்திரம் வந்து இவருக்கு ரொம்ப இதில் சப்போர்ட்டிவாக இந்த நட்சத்திரங்களில் இவர் காட்டுறாரு. ரோகிணி அப்படிங்கிறது வந்து விஷ்ணுவை குறிக்கக்கூடியது, கிருஷ்ணரை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னாலும், இப்போ 28 நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு ஒரு டைம் நம்ம பேசியிருந்தோம். அப்போது இது வந்து இந்த நம்ம ஜாதகத்தில் தான் அந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கணுமா அப்படின்னு இல்லை. இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து உதவவும் செய்யலாம். அப்போது அகெயின் அது வந்து விஷ்ணு, அபிஜித் நட்சத்திரம்ங்கிறது ஒரு விஷ்ணுவோட அவதாரத்தை தான் அந்த அபிஜித் நட்சத்திரம் சொல்லுது. அப்படிங்கிறப்போ இந்த காஸ்மிக் எனர்ஜியோடைய ஒரு பங்கு இவருக்கு தேவை அப்படிங்கிறத வந்து இந்த கொடி குறிக்கிறதா எடுத்துக்கலாம். இல்லை, இதில் இன்னைக்கு வரைக்குமே கூட நீங்கள் இதில் நிறைய ஹிடன் சீக்ரெட் சொல்கிறீங்க, உங்களுடைய ஆய்வு ரீதியாக சொல்கிறீங்க, தட்ஸ் ஃபைன். ஆனால் அவர் வந்து தனிச்சு தான் நிற்க போகிறாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்து இல்லை, அவர் கூட்டணி வைக்கணும், அது வந்து இதெல்லாமே பொலிட்டிக்கல் சினாரியோவில் நான் பார்க்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தோணுது? அவர் தனிச்சு தான் போவார்னு நினைக்கிறீங்களா, இல்லை கூட்டணி வைப்பார்னு நினைக்கிறீங்களா, இல்லை வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன இதில்? இது என்னுடைய கருத்துன்னு பார்க்குறப்போ, இவர் கூட்டணி வைச்சால் நல்லாயிருக்கும், சேஃபாக இருப்பார். ஏன்னா இவருக்கு வந்து மறைமுக எதிரிகள் வந்து கண்டிப்பாக இவருக்கு அதிகம். இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ் அவர் கேப் எடுத்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நினைக்கிறீங்க அந்த கேப் போட்டி போடல? ஏன் அப்படின்னா, அவருக்கு சனி, சுக்கரன், செவ்வாய் இது எல்லாமே உதவி பண்ணியிருக்கு. அதாவது அவர் மார்க்கெட் போயெல்லாம் போல, அந்த பவரோடையே இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், லைம் லைட்டில் இருக்கிறப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மக்கள் அவங்களுக்கு தேவைப்படுறப்போ, இந்த சனி, சுக்கரன், செவ்வாய், இவ குரு இவங்களோடைய ஒரு ஒத்துழைப்போட, இந்த குருங்கிறது மரியாதையை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த ஒத்துழைப்போட இங்கே ஒரு டிரான்சிஷன் நடக்குதுங்கிறப்போ, இந்த காலகட்டம் அவருக்கு டைம் சரியில்லை.
இன்னும் ஒரு 2 இயர்ஸுக்கு அவர் டைம் சரி கிடையாது. இப்போ அவர் தடா தடான்னு இறங்க முடியாது. ஏன்னா நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. விமர்சனங்கள் வருது இல்லை, என்னப்பா ஒரு கட்சியை வந்து படம் மாதிரி டீசர் வெளியிடுவார், ட்ரைலர் வெளியிடுவார், ஆடியோ லான்ச் விடுவார், அப்புறம் தான் படத்துக்கு வருவாருங்கிற மாதிரி ஒவ்வொன்றுமே சின்ன சின்னதாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, யானை யானை எல்லாத்தையுமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கும், விஷயங்களை சேகரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னென்ன நம்ம செய்யலாம்ங்கிற ஒரு லேர்னிங் ஸ்டேஜில் அவர் இருக்கிறார். ஸோ இந்த லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கப்போ இதில் யார் நல்லவன், யார் என் கூட வரப்போகிறாங்க, எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த விஷயத்தை நம்ம செஞ்சாலுமே வந்து அது வெற்றியை கொடுக்காது. நிதானம் தான் நாளைக்கு வந்து சஸ்டைனபிலிட்டியை கொடுக்கும். அந்த நிதானத்தை இவர் கடைப்பிடிக்கிறார். எந்த அவசரமும் இல்லை, நான் மெதுவாகவே போகிறேன், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாகவே நான் போகிறேன், ஆனால் நான் நிலைச்சி நிற்பேன் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறாரு அவர். இட்ஸ் அ ஸ்டடி. இந்த யானை சொல்கிறதும் அதுதான், யானை நிதானமாக தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் அதோடைய ஒர்க்கு, யானையை வச்சு செய்யக்கூடிய ஒர்க்குன்னு பார்க்குறப்போ பர்ஃபெக்டாக இருக்கும், அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதைத்தான் இவர் பண்ணுறாரு. இப்போ இதில் நீங்கள் சொல்ல வந்தது சொல்லுங்க, அவருடைய இதுபடி அப்போ ஒரு தனிச்சு நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? தனிச்சு நிற்க இவருக்கு வந்து எல்லாம் ஆகும். என்ன ஆகும் அப்படின்னா, எதிர்ப்புகள் பயங்கரமாக கிளம்பும். நிறைய ஆரம்பிச்சனைக்கு அவருக்கு எதிர்ப்புகள் கிளம்பினாலும் தனிமரம் தோப்பாகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று, இவருக்கு டீம் எஃபர்ட், டீம் ஒர்க்கு இவருக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்குறப்போ நான் சில யார் அப்போ இவங்களுக்கு வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ மகம், மகம் நட்சத்திரம் இவருக்கு சரியா இருக்கு. ஏன்னா இல்லை இல்லை, யானை. இப்போ இந்த யானை வந்து மகம் நட்சத்திரத்தை குறிக்கும். இந்த யானை அப்போது இந்த மகம் நட்சத்திரத்தில் இருக்கவங்க, ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இவரோட லைஃப்பில் வரப்போ ஒரு பூராடம் நட்சத்திரம் வந்து இவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி வரலாம், ஒரு பூச நட்சத்திரம் இவருக்கு வரலாம், பூச நட்சத்திரம்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வரலாம். ஸோ இந்த மாதிரி நட்சத்திரம் அடிப்படையில் கொண்டவங்களை இவர் சுற்றி வைக்கிறப்ப இவருக்கு வந்து அது ஒரு எனர்ஜி சோர்ஸாக மாறும். யானை கூட புலியோ சிறுத்தையெல்லாம் சேர வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதுதான் நான் வந்து மகம் பூரணம் ராசி வச்சு ராசி வச்சு நான் சொல்கிறேன். விஷுதி சக்கரம் த்ரோட் சக்கராவை சொல்லியாச்சு, இனி ஒன்று வந்து அந்த சகஸ்ர சக்கரத்தை சொல்லியாச்சு, அநாகத சக்கரத்தை சொல்லியாச்சு. எல்லாத்துக்கும் பேஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சிகப்பு அப்படிங்கிறது. சக்ராஸில் சொல்லக்கூடிய கலர் வந்து சிகப்பு வந்து மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரங்கிறது ஏர்த், அதாவது நான் ஐ ஸ்டே கிரவுண்டட் அப்படிங்கிறது. இந்த நிலை, இந்த நிலை வரைக்கும் இவர் நீங்கள் கேட்குறீங்களே ஏன் இப்படி ஒரு கேப் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறப்போ, ஒவ்வொன்றுக்குமே அவர் கேப் ஏன் எடுத்துக்கிறாருன்னா, இந்த கலர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்மளை ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு கலர்ஸ், இதை வந்து கரெக்டாக சஸ்டெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டெபிளைஸ் ஆயிடுவோம். அப்போது இந்த சிகப்புங்கிறது மூலாதார சக்கரத்தை குறிப்பிட்றப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் நிறையா தேவை. என்ன ஆனாலும், அதாவது என்ன வகையான விமர்சனம், நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், எந்த விமர்சனம் வந்தாலும் நான் ஸ்டே கிரவுண்டடாக இருப்பேன், நிதானம் சிதறமாட்டேன் அப்படிங்கிறது தான் மூலாதார சக்கரத்தை குறிப்பிடுது. ஓகே, அப்போது அவர் வந்து இந்த சக்கரங்களை வச்சு தன்னை இயக்குறாரு. அவர் இந்த எல்லா சக்கரத்தையும் அவர் இயக்குறார். மூலாதாரத்திலிருந்து சகசிரம் வரைக்கும் அவர் போகிறார். அப்படிங்கிறப்போ இட்ஸ் வெரி பிளான்டு. இந்த கொடிப்படி திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கொடி, திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கொடி, இந்த கொடியின்படியே எல்லா செயல்பாடுகளும் இருந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பேராசைன்னு சொல்லலாம். ஓகே, ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா விஜயினுடைய சில செயல்பாடுகள் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொடி ஏற்றின அன்னைக்கு அவர் ஒரு நேரத்தை எடுத்துக்கிட்டார். அந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நேரம்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு தேய்பிறையான ஒரு நாளுங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, 2 days பிஃபோர் அந்த கொடி ஏற்றுறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு முழு ஒரு முழுமையான நிலவு இருக்கிற அன்னைக்கு வந்து ஒரு சும்மா லைட்டாக கொடி ஏற்றி பார்த்தார் மஞ்சள் நிறத்தில் அப்படிங்கிறாங்க. இதுக்குள்ள ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இதெல்லாம் வந்து சும்மா சாதாரணமான விஷயமா கடந்து போகணுமா? இல்லை, இதுவும் பிளான்டு தான். ஓ, ஏன்னா அவருக்கு வந்து லக்னத்தையெல்லாம் நம்ம வச்சு பார்க்குறப்ப துலாம் லக்னம் அப்படிங்கிறப்போ நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கலாங்கிற ஒரு அமைப்பு அவரோடது. அப்படி பார்க்குறப்ப அவர் என்ன பண்ணிட்டார்னா, நல்லதையும் எடுத்துக்கிட்டார், கெட்டதையும் எடுத்துக்கிட்டார், இதை வச்சு உன்னை எக்ஸிக்யூட் ஆகட்டும். அப்போது நல்லதுங்கிறப்போ அந்த ஒரு கொடி ட்ரையலுக்கு ஏற்றி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அது பௌர்ணமி. நல்ல ஒரு முழு பௌர்ணமியில் கொடி ஏற்றி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் அது பப்ளிக் பார்த்துட்டாங்க. இன்னும் தனியாக ஒரு ட்ரையல் இருக்க போகிறது கிடையாது. அப்போ அந்த ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிட்டார், ட்ரையல் மாதிரி செஞ்சிட்டார். ஏன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமிக்கு அப்புறம் உடனே பிரதமைங்கிறத ஒன்று ஆரம்பிக்குது. அப்படிங்கிறப்போ அவர் ரெண்டு எனர்ஜிஸுமே ஈக்குவலாக வாங்கிக்கிறார். இந்த துலாம் லக்னம் பார்க்குறப்ப எப்போவுமே ரெண்டு எனர்ஜிஸை ஈக்குவலாக தான் வாங்கணும்.
அப்போ அவர் அதை பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இந்த மூணாவது நாள் தேய்பிறை கணக்கு அப்படிங்கிறப்போ எல்லா, அதாவது நம்மளுடைய பிறப்பு இதை பொறுத்து சில பேர்த்துக்கு தேய்பிறையும் உதவி பண்ணும், சில பேர்த்துக்கு பௌர்ணமியே ஆகாது அப்படிங்கிறவங்க கூட இருக்கிறாங்க, சில பேர்த்துக்கு அமாவாசை தான் வேலையே செய்யும் அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்குமே எல்லாமே பொருந்திராது. இப்போ ஜென்ரலாக பார்க்குறப்போ என்னப்பா தேய்பிறை, உங்களுக்கு தேய்பிறை ஆகாது, அவருக்கு தேய்பிறை ஆகலாம், எதையோ தேய்க்கறதுக்கு கூட அவர் இது பண்ணியிருக்கலாம், இப்படி எடுத்துக்கோங்க. ஏன் எல்லாமே அவருக்கே ஆக போகுதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? வேற எதையோ வேற எதுக்கோ வந்து ஒரு குறைக்கிற மாதிரி கூட நம்ம நினைச்சுக்கலாம் இல்லையா, அவருடைய அந்த மைண்ட் ரெண்டுமே ஈக்குவலைஸ் பண்ணிட்டாரு. இப்படி பேசுறவங்களும் இப்படி பேசிக்கிங்க, அப்படி பேசுறவங்களும் அப்படி பேசிக்கிங்கிறப்போ ரெண்டு எனர்ஜிஸையும் ஈக்குவலா அவர் கொண்டு வந்துட்டார். இன்னும் சொல்ல போனா இது யிங் யாங் தியரி அப்படிம்பாங்க, இது நல்லதும் கெட்டதும் சேர்ந்து வருது, ஈக்குவலாய் வரப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவா மாறும். அதுதான் இந்த ரெண்டு யானைக்குமே அந்த யிங் யாங் தியரி பொருந்தும். ஓகே, இதுல நீங்க வந்து நிறைய விஷயங்களை இப்போ தமிழ் கூறுகளையும் உள்ள வச்சிருக்கிறாரு, மற்ற விஷயங்களையும் சொல்றாருன்னு சொல்றீங்க. இப்போ விஜயை பத்தி சில விஷயங்கள் நீங்க சொன்னதுனால இந்த அடுத்த கேள்வி நோக்கி நகரணும்னு விரும்புறேன். விஜய் அப்படிங்கிற ஒரு தனி நபர், அரசியல் ரீதியாக அவரை யாருக்குமே தெரியாது, சினிமா பர்சனாக தான் தெரியும். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய தனிப்பட்ட குணநலன்கள், அதுக்கெல்லாம் வந்து இந்த பாலிடிக்ஸே செட் ஆகாதுங்க, அவரால் ஜொலிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பும் இருக்காங்க. இன்னொரு தரப்பு, இல்லை இல்லை ஒரு மாற்றம் வரட்டும், சினிமாலேருந்து வந்தாருங்கிறதுக்காக நம்ம பார்க்கக்கூடாது, என்ன பண்ணுறாருங்கிறத பார்க்கலான்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. பொதுவாக அவங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சு அவரோட என்ட்ரி அப்படிங்கிறது சொல்லும்போது? அவரோட என்ட்ரி அப்படிங்கிறது அவருடைய அந்த நேரத்துக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டார், ஆனால் ஒரு நிதானத்தையும் அவர் அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அவருக்கே தெரியும் ஒரு சினிமாலேருந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரீல்லேருந்து ஒரு ரியாலிட்டிக்கு அவர் வரப்போகிறார் அப்படிங்கிறப்போ அந்த ரியாலிட்டிக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு தேவை. ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா உடனே அவர் குதிக்காமல் இருந்தது தான். அப்படி அவர் குதிச்சிருந்தாருன்னா அவருக்கு நம்ம மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். அப்போ இந்த மெரூன்கிற விஷயம் எனக்கு அதை தான் ஸ்ட்ரைக் பண்ணுச்சு. ஓகே, இவருக்கு அந்த மெச்சூரிட்டி தேவைப்படுது, அதனால அவர் அந்த கேப் எடுத்துருக்கிறார். லேர்ன் பண்ணுவார், நிறைய லேர்ன் பண்ணுவார், இன்னும் யாரை கட்சியில் சேர்த்திக்கலாம், யாரை சேர்க்கக்கூடாது, கூட்டணியாக போகலாமா வேணாமா. ஆனால் அவர் கூட்டணியாக போனால் பவர் இன்க்ரீஸ் ஆகும், பவர் இன்க்ரீஸ் ஆகும், ஜொலிக்க முடியும் அவரால். இவருக்கு ஒரு கூட்டணி தேவை தான். அப்போ இன்னும் அது மாசாக இருக்கும் அந்த விஷயம், ஒரு ஒரு மாஸ் வெற்றி இருக்கு. ஆனால் அந்த படங்களுக்கு சொன்ன மாதிரியே தான், எடுத்தோன்னே இந்த அங்கங்கிற வெற்றி வரப்போகிறது கிடையாது, அதுக்குள்ள போர் உண்டு. இந்த போருக்கு அப்புறம் அந்த த்ரோனில் உட்காருவார். ஏன்னா இந்த யானைங்கிறது த்ரோனையும் குறிக்கக்கூடியது, சிம்மாசனத்தையும் குறிக்கக்கூடியது. நான் மகம் நட்சத்திரம் சொன்னேன், மகம்ங்கிறதே சிம்மாசனம். அப்போது அந்த சிம்மாசனத்தில் போய் உட்காருறதுனா அந்த சிம்மாசனத்துக்கான போட்டிகள் இருக்குது, அதுக்கான ஒரு போராட்டங்கள் இருக்குங்கிறப்போ இவர் நிறைய வந்து ப்ராக்டிஸ், நிறைய லேர்ன் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும். அது ஒரு கடல், அந்த கடலில் இப்போ ஒரு குதிச்சிருக்கிறாரு, நீந்துறாரா என்ன பண்ணுறாரு, செயலாயிட்டு இருக்கிறாரா தெரியாது, தெரியாது. ஆனால் இந்த அமைப்பெல்லாம், அதாவது அவர் திரும்பி வராரு இல்லையா, அவர் ரெண்டு வருஷம் கழிச்சு வராருங்கிறப்போ நேரம் காலம் எல்லாமே அவருக்கு ஒத்துழைக்கணும். இந்த சனி என்ன பண்ண போகுது, இந்த ராகு என்ன பண்ண போகுது அப்படிங்கிறதையும் இவரோடதுல பார்க்கணும். ஏன்னா வந்து சனி ராகுங்கிறது இவருடைய அமைப்பு படி ஒரு விளையாட்டு விளையாடும். சனி போல் எவர் கொடுப்பாருன்னு இருக்கு, ராகு போல் எவர் கெடுப்பாருன்னு இருக்கு. ஆனால் இப்படி, அதாவது சனி கொடுக்கும் ராகுவும் கொடுக்கும். ஓகே, அப்போ இந்த ராகுவை எப்படி இவர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் இருக்குது. அப்போது இந்த எல்லோ கலருங்கிறது குருவையும் குறிக்குது, இது ஒரு கோல்டன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இது குறிக்குது. அப்படிங்கிறப்போ இந்த எல்லோ அப்படிங்கிறதே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இந்த சன் எனர்ஜி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போது இந்த அப்போது அந்த பூராடம், அந்த பூராடம் நட்சத்திரம் இருக்கிறவங்க வந்து அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறப்போ அந்த விஷயத்தை கேட்டு எல்லாரும் சொல்படி கேட்டு முடிவு இவர் எடுக்கக்கூடியதாக இருக்கணும், நியாயமாக. அப்படி எடுத்து அந்த கூட்டணி இவர் வச்சுக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அந்த கூட்டணி சேரப்போகிறவங்க யார், சனியா ராகுவா குருவா என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் நமக்கு அது தெரியும். ஆக்சுவலி இவர் உள்ளே வரும்போது வந்துட்டார், ஸோ ஓப்பனாக நம்ம ஃப்ராங்காக பேசணும் அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுங்கட்சியினுடைய ஒரு தலைவர் எதிர்த்து தான் வந்து இவர் பார்ட்டியை ஆரம்பிச்சிருக்கிறாருன்ற ஒரு விமர்சனம் அல்லது வந்து ஒரு பார்வை ஒரு கருத்து இருக்குது. அவர் எதிர்த்து தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இப்போ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புங்க சொல்லவும் நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இவர் யாரை எதிர்த்து ஆரம்பித்த மாதிரிலாம், இந்த ஃப்ளாகை வச்சு நான் சொல்கிறேன், எதிர்த்து ஆரம்பித்த மாதிரிங்கிற, ஏன்னா இந்த மலரே இருக்கு இல்லையா யூனிக், இதை நீங்கள் எந்த மலரோடையும் கம்பேர்லாம் பண்ண முடியாது. அப்போது இவர் வந்து இவருடைய பெர்ஸ்பெக்டிவே வேறையாக இருக்குது. தன்னை யார் கூடையும் போட்டியால் அவர் நினைக்கல, அவருக்கு அந்த தாட் ப்ராசஸும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். யார் கூட நான் போட்டி இல்லை, நான் தனிச்சிருக்கேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு, என்னுடைய தாட்ஸ் வேறு, நான் மக்களை கொண்டு போகக்கூடிய லெவலே வேறு,
அப்படிங்கிறப்போ இந்த கம்பாரிசனுக்கும் இந்த போட்டிக்கும் இங்கே வேலை இல்லை, வேலையே இல்லைன்ற வேலையே இல்லை. இவர் இவருடைய ஃபோக்கஸ் இங்கே எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த துலாம் லக்னத்தை வச்சு நான் சொல்கிறேன், தராசு மக்கள் தான் மதிப்பிட போகிறாங்க. அப்படிங்கிறப்போ நான் செய்வது நியாயமாக இருந்தால், நான் சொல்கிற வாக்கு என்னால் நிறைவேற்ற முடியும் நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா, அந்த அந்த காஸ்மிக் எனர்ஜியை தான் அவர் இதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அப்போ மக்கள் மனதில் இது எப்படி போக போகுது, இவர் இவருடைய காம்படிஷனை நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த காஸ்மிக் எனர்ஜியோடையும் தன்னோடையும் தான் இவர் பார்க்குறாருன்னு நான் நினைக்கிறேன். வேற யாரையுமே இவர் வந்து வேற ஒரு சக்தியாவோ ஒரு எதிர்ப்பாளர்களாகவோ இவர் பார்க்குற மாதிரி தெரியல. இந்த அமைப்பை வச்சு பார்க்குறப்போ இந்த அமைப்பை வச்சு பார்க்குறப்ப ஏதோ ஒரு யூனிக்காக இவர் திங்க் பண்ணுறாரு. யூனிக் இப்போது இந்த சில இது பேசப்படுது. இப்போ யானையை எப்படி கிராமப்புறத்தில் வரைய போகிறாங்க, இந்த மலரை எப்படி வரைய போகிறாங்க, இந்த ஸ்டார்ஸ் எப்படி விமர்சனமே வைக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கஸ் கூடாரம் மாதிரி இருக்குதுங்க, கொடியா சர்க்கஸ் கூடாரமானு கேட்குறாங்க. சிட்டிங் மினிஸ்டர் கூட அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அந்த மாதிரி விமர்சனங்கள் வரத்தனை செய்யுது கொடி மேலே. அப்போது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி தானே இருக்குது, இன்டெப்த்தாக நீங்கள் போய் பார்க்கல இல்லை. அப்போது இன்டெப்த்தை பார்க்காததும் அவருக்கு நல்லது தானே. பட் இன்னொரு விஷயம் இருக்குது மேம், நான் சில பேர் நான் உங்கள்கிட்ட நான் இடைமறிக்கணும்னு நினைக்கல. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, சில இந்த கொடி வடிவமைப்புகள்கிட்ட நான் பேசினேன், ஃப்ளாக் டிசைன் பண்ணுறவங்கள்ட்ட அல்லது ரொம்ப காலமாக ஃப்ளாக்ஸ் வழியே ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக அது வடிவமைச்சிட்டாங்க. ஒரு ரெண்டு பல கட்சி கொடிகள் இருக்குது. உதாரணத்துக்கு திமுக எடுத்துக்கிட்டோமே, ரெண்டே ரெண்டு கருப்பு சிவப்பு. அதிமுக எடுத்துக்கிட்டோமே, கருப்பு சிவகப்பு வெள்ளை ஒரு அண்ணாதுரை. அதே மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து டக்குன்னு போய் ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது உள்ளே வந்து நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறதுங்கிறது காமன் மேன்ல வந்து தள்ளி நிற்கிற மாதிரி தெரியல உங்களுக்கு. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இவர் யூனிக்காக திங்க் பண்ணுறாரு. இவர் எங்கேருந்துமே யார்கிட்ட இருந்து விஷயத்தை எடுக்கணும்னு நினைக்கல. இவரோட யூனிக் தாட்ஸை இதுக்குள்ளார வந்து காஸ்மிக் எனர்ஜியோடு ரிலேட் பண்ணி தான் இவர் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த காஸ்மிக் எனர்ஜி என்ன பண்ணும், மக்களோட மைண்டுக்குள்ளே போய் வேலை பார்க்கும். இவருக்கு யார் தேவை, இவருக்கு காம்படிட்டர்ஸே மக்கள் தான். மக்கள் இவரை ஏற்றுக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறப்போ இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரப்போ இது ஒரு பாசிட்டிவ் சைடாக நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கொடியை வடிவமைக்க போகிறவங்களே ஒரு ஒரு கலை நயமுள்ள ஒரு ஆள் தான் வந்து இந்த கொடியை வடிவமைக்க முடியும். ஒரு இடத்துல நீங்கள் போய் பெயிண்ட் பண்ணுறப்ப ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற விஷயங்களை வந்து யார் வேணாலும் அழகாக ஒரு லைன் போட்டு பண்ணிட்டு போயிடலாம். இது நுணுக்கமாக மைன்யூட்டாக ஆள் மனசோட டெடிக்கேஷனோடு செய்யக்கூடிய ஒரு வரையக்கூடிய ஒரு அமைப்பு இது. அப்படிங்கிறப்போ உங்களுடைய ஒரு வரையக்கூடியவருக்கும் சோல் இங்கே கனெக்ட் ஆகும். அப்போ இவர் எல்லாத்தோடைய சோலையும் போய் டச் பண்ணுறாரு. கடகம்ங்கிறப்போ இட்ஸ் எமோஷன். அப்போ அந்த எமோஷன் வழியாக இவர் எல்லாத்தையும் போய் டச் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இது குறிக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இவர் யார் கூடயுமே ஒரு காம்படிட்டராக இவர் வைக்கல. இவர் மக்களையே வந்து மக்கள் நம்மளை எப்படி ஏற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்போது அந்த எனர்ஜியை தான் இவர் அதில் பார்க்குறாரு. இல்லை மக்கள் இப்போ ஏற்கனும் அப்படின்னா ஏற்கனோனா முதல்ல மக்கள்கிட்ட பேசணும் இல்லையா. பட் இப்போ வரைக்கும் வந்து இருக்கிற விமர்சனம் என்னென்னா, ஒரு அவுட் ஸ்போக்கனாக இல்லை விஜய். விஜய் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் ரொம்ப சின்ன விஷயங்களை மட்டும் பேசிட்டு கடந்து போயிடாரு, சப்ஜெக்டை பேசுகிறாரு கடந்து போயிடுறாரு. பட் அவுட் ஸ்போக்கனாக இல்லை அப்படிங்கிறாங்களா, அது ஒரு ப்ளஸ்ஸாக மைனஸாக இல்லை அதுக்கப்புறம் பேசுவார்னு நினைக்கிறீங்களா? இது கண்டிப்பாக ப்ளஸ் தான். எடுத்தோன்னே இப்போதைக்கு அவர் வாக்கு கொடுத்து என்ன செய்ய போகிறார், இப்போதைக்கு அவர் அரசியலுக்கு வரப்போகிறது இல்லை. இஸ் இந்த ப்ராக்டிஸ் ஸ்டேஜ், லேர்னிங் ஸ்டேஜ். அப்படிங்கிறப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு ஒரு நம்ம படிக்கிற இடத்துலேயே ஆகட்டும், நம்ம படிக்க படிக்க உடனே போய் ஒரு வைவாக கொடுக்க போகிறது கிடையாது. நிறைய அனலைஸ் பண்ணுவோம், அனலைஸ் பண்ணி அந்த இடத்துல எங்கே போய் எந்த நேரத்தில் பேசுவோமோ அந்த நேரத்தில் வந்து பேசி அதுக்கு உண்டான ரிசல்ட் என்னவோ அதை நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. இப்போ பேசணும்னு அவசியமே இல்லை, பேசி என்ன ஆக போகுது. ஏன்னா நான் வார்த்தைகளுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போது இப்போதைக்கு எதுக்கு வாக்குகள் கொடுக்குறது ஒன்றுமே இல்லையே, இப்போ அவர் எந்த எலெக்ஷன்லையுமே அவர் நிற்க போகிறது இல்லை அப்படிங்கிறப்போ, லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கிறப்போ வாக்குகள் ஒரு தடவை கொடுத்தா அந்த பவர், அந்த விசுதி சக்கரத்தை அவர் இதுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அந்த விசுதி சக்கரத்துக்கு உண்டான பவர் என்னென்னா, ஒரு தடவை அந்த சொல் நான் சொன்னால் அது உண்மை, உண்மை ஒரு தடவை பேசினாலே போதும், பல தடவை ரிப்பீட் பண்ணிட்டுருக்க தேவை இல்லை. அதனால் அந்த நிதானம் அவர் காக்குறாரு, எதுவுமே பண்ணாமல் இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு கிரவுண்ட் ஒர்க் அவர் பண்ணிட்டு கண்டிப்பாக இருப்பார். அந்த கிரவுண்ட் ஒர்க்குக்கான பேச்சு வரப்ப நச்சுன்னு இருக்கும் அப்படிங்கிறது இந்த கொடி சொல்லுது. ஓகே, 26ல அப்போ ஒரு தாக்கம் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதான் இதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இதில் ஒரு வார்னிங்காக வார்னிங்கன்ற ஒரு சஜஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, தனியாக வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதில் 28 நட்சத்திரங்களுடைய ஒரு ஒரு கைடன்ஸை நீங்கள் எதிர்பார்க்குறப்ப வாங்குறப்ப இது மட்டுமே இல்லை. ஏன்னா இதில் வந்து விஷ்ணு அப்படிங்கிறப்போ அந்த அஸ்வினி குதிரைகளையும் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரலாம். அதாவது போர், இந்த கிருஷ்ணர் போர் நடத்துகிற மாதிரி தான், தனியாக போய் அந்த போரை ஜெயிக்கலை. அப்போது இதுக்குள்ளே நான் அவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படுதுங்கிறப்போ ஒரு கூட்டணியாக போனால் சேஃப்,
அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னும் ஒரு மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக அவருடைய இந்த கொடி மீதான உங்களுடைய பார்வையை உங்களுடைய ஆய்வு ரீதியிலான விஷயங்களோட கம்பேர் பண்ணி சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமாக விஜய் இதை பார்த்தாருன்னா அவருக்கு ஒரு சேஷனாக வந்து நிறைய விஷயங்கள் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் எப்படி எடுத்துக்குவாருன்னு எனக்கு தெரியல. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், என்னோட ஒரு கியூரியாசிட்டியில், ஓகே இந்த யானை இதை சொல்லுது, இந்த மலர் இதை சொல்லுது, இந்த நட்சத்திரம் இதை சொல்லுது, இந்த ரெட் கலரும் இந்த மெரூன் கலரும் இதை சொல்லுதுங்கிறது இது என்னோட கணிப்பு. அவரே கூட யோசிக்கலாம், நான் இப்படி யோசிச்சேனா அப்படின்னு கூட யோசிக்கலாம். புரியுது, பட் ஆனால் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் பாலிடிக்ஸ் பற்றி எப்போதுமே பேச வேண்டாம் அப்படின்னு இருந்த ஒரு நபர் தான் நீங்கள். பட் ஆனால் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பேசலாம்னு சொன்னீங்க, அதனால தான் நான் கேட்டேன். ஸோ ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட ஃபீட்பேக்ஸ் வருது அப்படின்னு. மிக்க நன்றி. அதுக்கு முன்னாடி இந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறீங்களா, அந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறீங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் நடுநிலையாக இருந்து எனக்கு ஒரு கியூரியாசிட்டினால் நட்சத்திரங்கள்லாம் வந்திருக்கே அப்படிங்கிறப்போ ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இவர் பண்ணியிருக்கிறாருங்கிற ஒரு ஆர்வத்தில் பேசுகிறாங்கிறனால ஓகே என்னுடைய கருத்தை இதில் சொல்லலாம்னு நினச்சி வந்தது தான். வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.